ரசிகர் எல்லாம் ஆர்வத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. முதல் உற்பத்தி தொடக்கிவீங்க. வாங்கடி. ஏய், எங்க அப்பா சொத்த வித்தாவது இன்னைக்கு நாம இந்த போட்டில ஜெயிச்சாவணும்டா. தம்புள கூட பாத்தீங்களா? நீங்களே சொல்லிருங்கமா. சொல்லடி. ஹலோ ஃப்ரெண்ட். இன்னைக்கு யார் அதிகமா பில் குடுக்குறீங்களோ அவங்க இந்த வான்மதி பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். மா, நீங்க உட்காருங்கமா. ஏம்பா ஐஸ்கிரீம் கொடுப்பா இவங்களுக்கு. ஏம்மா மத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏய், அன்னைக்கு நம்மள பழி வாங்கின பார்ட்டி அங்க இருக்காங்கடி. நாம விஐபியா வந்திருக்கோம்டி. கண்டுக்காத, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு பழிக்கு பழிதான். டேய், அன்னைக்கு என்ன ரோட்ல நடிக்க வச்சு அவமானப்படுத்தினான்னு சொன்னேல்ல? ஆமா, அது இந்த பாட்டு தான்டா. இன்னைக்கு நான் இவளுங்கள பழிக்கு பழி வாங்கல. டேய், அந்த டேபிள்ல இருக்கிற ஜெயிச்சிரும் போடுடா. டேய், முயற்சியுடைய இகழ்ச்சியடையார். டேய், இப்ப அடையாருக்கோ ஒடையாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல காசு பிரச்சனை. டேய், கவலை விடுறா, எங்க அப்பா போட்ட 5-7 செயின் இதோ இருக்கு. இத அடங்க வச்சு எப்படியா சமாளிச்சிடலாம். டேய், வாடா இங்க. இந்தா டேய், 5 பவுன் செயின், சீக்கிரமா பணம் வைக்கா. டேய், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். அழகா பண்ணுங்க, பக்கத்துல உங்க சினிமா பாக்கணும். டேய், என் கடையில வேலை செய்யற நாய் நீ என்னைய எடுத்து பேசுறியா? நான் சொன்ன பேச்ச நீ கேள்டா. போய் சீக்கிரமா அடங்க பணம் தர வேண்டாம். போடா. டேய், போடா. ஹலோ, உடனே 3 மேன் ஐஸ்கிரீம் அனுப்புங்க. ஆமா, சீக்கிரம் கொடுங்க சார், ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சு போகுது. ஓதப்படுவாயே. மேடம், எல்லா இடத்துலயும் ஐஸ்கிரீம் தின்னுச்சா, போட்டி முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் இட். இதுவரைக்கும் யார் அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்காங்க? யாரு? கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் வின்னர்ஸ் கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். காதலி கண் பாரடி, தேடி வந்த தேவதாசி காண ஓடிவா. அடி பார்வதி, என் பார்வதி, பாரு பாரு என்றே பார்வதி. செயின் அடகு வச்சு பணம் கொண்டு கொடுத்தோம் நான்டா. மரியாதையா எனக்கு உட்கார இடம் கொடுக்கல. அப்பனு, என் முகத்தை பாரு, எவ்வளவு வேர்த்திருக்கு, எவ்வளவு டென்ஷனா இருக்க. வாழ்க்கையில மொத மொதன்னு ஒரு அழகான பொண்ணோட படம் பாக்குறேன். டே, இப்பதான்டா என் வாழ்க்கையில ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஏதாவது பண்ணி சொதப்பன மவன வெட்டு குத்துதான் ராஸ்கல். ஏப்பா அழுகுற? அவங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பிடி யோகம் வேணுங்க. அவங்க எல்லாம் அழகான பொண்ணு கூட உட்காந்துருக்காங்க. நாலு அது கண்ணது கடைசி வரைக்கும் இந்த குரங்குங்க கூட உட்காந்து படம் பார்க்க போறா? இல்லடி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அந்த பொண்ண நெஞ்சமாவது தடவை இடுப்புல கிள்ளிக்கிறேன்டா, அதுக்கப்புறம் அடிக்கிறான். என்னை பயனே இதாண்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கரெக்டா சொன்னபடி வந்துட்டீங்க. டேய், ஏதோ பிளானோட வர மாதிரி தெரியுது. என்ன, உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லங்க, ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்கல்ல. இல்லங்க, நீங்க டீ பார்ட்டி குடுக்கறதா சொன்னீங்கல்ல? ஆமா, எஸ் சொன்னேன். டீ பார்ட்டி தான். திஸ் இஸ் டீ ஷாப். இங்க இருக்குது டீ, வாங்கி குடி. டீ பார்ட்டி, தட்ஸ் ஆல். மாஸ்டர், மேடம், ஒரு 8 டீ ஸ்ட்ராங்கா போடுங்க. 4 டீ கிளாஸ் கழுவி
நாளைக்கு கிளாஸ் கழுவாம தெய்வமே அசத்திடுறேன். இருந்து ஒரு அடி எடுத்து வச்சுங்க, கத்தி கூச்சல் போட்டு தர்ம அடி வாங்க வச்சுறேன். என்னடா சந்தேகம் இல்ல, நம்ம கடைதான். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய குற்றத்தை பார்த்ததே இல்லையே. எனக்கு சுப்பிரவேசம் ஆரம்பிச்சிருச்சு. என்னை வாழ வைத்த தெய்வமே வாழ்க. தாயே அம்மா, நீங்க ஒரு பத்து நாள் தொடர்ந்து வந்தீங்கன்னா போதும், இந்த டீ கடையை வித்துட்டு சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சிருவேன். சின்ன ஹோட்டல் என்ன, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். ஆனா ஒரு சின்ன காரியம் பண்ணணும். சின்ன காரியம் என்ன, பெரிய காரியமே பண்றேன் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? பயில்வான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். பயில்வானா? எப்படிப்பட்ட பயில்வான்? நான் ஒரு குத்து விட்டேன்னா அவன் ஆறு தையல் போடணும், அதையே ரெண்டாவது குத்து விட்டேன்னா 36 தையல் போடணும். மாஸ்டர், அம்மா, நீங்க ஹோட்டல் கட்டணும்னா நாங்க தினம் இங்க வரணும். அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க, இந்த நாலு பேரோட சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போட நட தெருவுல அலைய விடுங்க. டேய், அம்மாவே சொல்லியாச்சு சட்டையில அவங்கடா. என் சட்டையிலடா உங்க சட்டைய? டேய், அவரானா? டேய், அவரா. நீங்க தொடர்ந்து பத்து நாள் வரணும், என் டீ கடை ஹோட்டல் ஆகணும். வரமா? டேய், ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சேருங்க. எப்படி எப்படி? நாங்க சட்டை இல்லாம வீதியில் போவோம், அவ்வளவுதானே? இப்ப அப்படியே படுத்துட்டு வீட்டுக்கு போய் சேருங்க கண்ணா. என்னடா சொன்ன? மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்ன. காதல விழல, மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்ன. அவன விடா. டேய் கிருஷ்ணா, டேய் அங்க பாரு. பெரியோர்களே, தாய்மார்களே, திருமதி பத்மாவதி அவர்களின் திருநிறை செல்வி வான்மதியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அவர்களின் சார்பாக வரவேற்கிறேன். இப்பொழுது நாட்டியம் ஆரம்பமாகும். கிருஷ்ணா, எங்கயோ போயிட்டடா நீ. டேய் மச்சான், சூப்பர்ரா அந்த வான்மதியோட பரதநாட்டியத்தை. பாம்பு நாட்டியமா மத்தன உன்னுடைய மூளைக்கு. எங்க அப்பன் துணிய வித்து சேர்த்து வச்சிருக்கானே நிறைய பணம், அதுல இருந்து உனக்கு, எனக்கு, மகேஷ்க்கு, அரவிந்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல அட்டகாசமான தண்ணி பாட்டி நான் தரேன்டா. ஐயா, எஸ்கியூஸ் மீ, ஒன் பஃப. பரதேசி, சொந்தமா ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு வக்கு இல்ல. நீ போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்க வணக்கம். கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ,
இந்த பார் எங்க இருக்கு? அது ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? திஸ் சைடு செகண்ட் ஃப்ளோர். தேங்க் யூ. வாங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். அவங்க இப்ப எங்க போறாங்க? பாருக்கு போறாங்க. பாருக்கா? ஏ சித்ரா, கார்ல வீடியோ கேமரா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிடி. எப்படி சார் போறோம் பாருக்கு? செகண்ட் ஃப்ளோர். ஓகே, கம். யா. டேய், இன்னைக்கு ஃபுல் வாங்கி இருக்கோம். திருப்தியா சாப்பிட போறோம். என்ன சொல்றீங்க? ஓகே மச்சி. டேய், நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. பணத்தை பத்தி கவலையே இல்ல. எங்க அப்பா கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கி போற துணியை வித்தே சம்பாதிச்சு. உங்க அப்பனால சேர்த்து வச்சுக்கோண்டா. எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது, ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது, இப்படியே காலத்தை தள்ளிட்டாண்டா. பாவண்டா எங்க அம்மா, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துரும்ப அழிச்சிட்டாங்கடா. எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் கடை வந்தவள தாள்களை மாத்திடுறாண்டா. லாயரை பார்க்க போறதுக்கு எதுக்குடா சேல்ஸ் கடை கூட கூட்டிட்டு போனோம்? உங்க அப்பா மாதிரி இல்லடா எங்க அப்பா. தோட்ட பொண்ணு எதையுமே விட மாட்டான். சின்ன வீடாக்கிடுவா. எல்லாருக்கும் சின்ன வீடு தான் இருக்கும். எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதுடா. நம்ம எல்லாம் எப்படா சம்பாதிக்கிறது? நம்ம அப்பனுங்களா மாதிரி யார் சார் நீங்க? நிறைய கருப்பு பணம் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கி பணம் துணியை வித்தே சம்பாதிச்சு சாப்பிடுங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் துரும்ப அடிச்சிட்டாங்கடா. பொடியனுங்களா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு எம்ஜிஆர் பார்க்குக்கு வரணும். கேசட் அழைச்சிட்டு ஜாலியா சுத்தலாம் நினைச்சீங்க? ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. ஊரெல்லாம் உங்க பேர் நாரிடும். ஜாக்கிரதை. இப்ப என்ன பண்றது? பேசாம நாட்டியம் மாவு சொன்னதுக்கே போயிடலாம்டா. ஆமாண்டா. டே இங்க வாயே. என்னப்பா இங்க? ஒண்ணுமில்லடா, இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு படம் காட்டுறாங்களாம். அத பக்கத்தான் வந்தேன். நீ வந்துட்ட, உட்கார் சேர்ந்து பாப்பா. பாப்பா எனக்கு ஒண்ணுக்கு வருதுப்பா. அதை இன்ட்ரோ விடுவாங்கப்பா. அப்பப்போ ஒண்ணுக்கு இப்ப உட்காந்து பாரு. மூர்த்தி, ஐயோ அப்பா, படம் பார்க்க வந்திருக்கியா? ஆமாப்பா. அட பாவி, வரும்போது சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. அப்பா, கண்ணா, படம் பார்க்க வந்துட்டு கண்ணத்துல நான் கையே எடுத்துட்டு நல்லா பாரு. அப்பா மகனே. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாக்களை பத்தி என்ன ஒபினியன் வச்சிருக்காங்கங்கறத இப்ப நீங்க டிவில பாக்க போறீங்க. விஜி ஆன் பண்ணுடி. எங்க அப்பனால சேர்த்து வச்சுக்கோண்டா. எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது, ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது, இப்படியே காலத்தை தள்ளிட்டாண்டா. பாவண்டா எங்க அம்மா. எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் கடை வந்தவள கால்களை மாத்திடுறான்டா. எல்லாருக்கும் சின்ன வீடு தான் இருக்கா.
எங்க அப்பாவுக்கு சின்ன ஊரே இருக்குடா. என்ன தப்பா சொல்லிட்டா?